ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இசை சங்கமம் சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான நோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன நோட்ஸ்னாக்கா, ஒரு பழைய பாடல், அழகான பாடல், சுசிலா அம்மா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை வந்து இன்றைக்கி நம்ம வந்து அதோடய நோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்றத இன்றைக்கி நமக்காக பாட வந்திருக்காங்க திருமதி கீதா சுந்தர் அவர்கள். இப்போ நோட்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படி வாசிங்க, ரொம்ப சிம்பிள் நோட்ஸ் தான், ரொம்ப ஈஸி, எளிமையாக வாசிடலாம். ஒரு குழந்தை கூட வாசிடுறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு நடை இது. ஸோ அதை கரெக்டான தாளத்தில் வாசிக்கணும். இங்கே விஷயமே அதுதான், அந்த கரெக்டான தாளத்தில் நீங்கள் வாசிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பெர்ஃபெக்டாக இந்த பாடல் அமைஞ்சிடும். சரிங்களா, எங்கேயுமே கேப் விட்டுறக்கூடாது, இது தொடர்ச்சியாக போதும். ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து திசர ஜாதி சேர்ந்தது. தக்கிட்ட, அதாவது நம்ம வெஸ்டர்னில் சொல்கிறது வந்தால் 3-4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து திசர ஜாதி சேர்ந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இதை நம்ம இப்போ எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நான் முதல்ல நோட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரியுதுங்களா, ஒவ்வொன்றா சொல்கிறேன். தா டீக்கு ஒரு ஸ்ட்ரோக் போடணும், டூக்கு ஒரு ஸ்ட்ரோக் போடணும். தா பிளைனு, டி அதுக்கு கி, அப்போ ரெண்டு கி. தா டீட்டு, தா டீட்டு, தா டீட்டு, தா டீட்டு. இதுதான் அந்த நடை. இப்போ வந்து அந்த பாடல் பார்ப்போம். இப்போ தான் வந்து சுசிலா அம்மா அவர்களுக்கு வந்து பெரிய விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த பாடலை வந்து நம்ம டெடிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாட்டை வந்து அவங்க பாடின பாட்டு, அவங்களுக்காக அவங்க ஞாபகத்தமாக நம்ம பாடுறோம் இப்போ. சரிங்களா, ஓகே பாடுங்கம்மா. இதுதான் வந்து பல்லவி. ஸோ சரணத்துக்கும் இதே தான் வரும், பட் அதுக்கு வந்து ஒரு லீட் கொடுத்து எடுப்பாங்க. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நோட்டை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பொறுமையாக. ஒரு வாட்டி தா டி டு ஸ்ட்ரோக் ரெண்டு வாட்டி வருது. தா பிளைனு, மறுபடியும் தீக்கு கீ போடுறோம், டூக்கு கீ போடுறோம். ஸோ டபுள் டைம் கீ கீன்னு வருது. அப்போது தா டீ டு, தா டீ டு, ஓகேங்களா. அடுத்தது இப்ப சரணம் பாம. வண்ணவிழி
பாடலில் சரணம் வந்து இப்போ பார்த்தோம். இந்த சரணத்தில் வந்து வண்ண வீடின்னு அவங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லீடு வச்சுருப்போம், தித்தா தாத்து அப்படின்ட்டு, தா தாத்து இது தான் வாசிக்கணும், தித்தா தித்து தா தா திரிக்க பாருங்க, தித்தா தா திரிக்க. மறுபடியும் பொறுமையாக சொல்கிறேன், தித்து பேஸோட தா பிளைனு, தா பேஸோட திரிக்கிட்ட. இப்போ சேர்த்து வாசிக்கணும், வண்ண வீழியின் அப்படின்ட்டு அவங்க எடுக்கும்போது கரெக்டான டைமிங் இருக்கணும். அதான் நோட்ஸ். அழகா அந்த நோட்ஸை இப்படியே வாசிக்க வேண்டியதுதான். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் ஒரு அருமையான பதிவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி சுந்தர். நன்றி, வணக்கம்.